ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் ரைடர் வெண்ணிலைராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுதான் என்னோடய ஹெல்மெட் கவர். ஆக்சுவலி இதனோட நேம் பார்த்தீங்கன்னா வயட்டராகியஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் எதுக்கு வாங்கின ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனோட காஸ்ட் வந்து 1500 ருபீஸ். ஆக்சுவலி 400 ஃபார் டேக்ஸ் போட்டாங்க, டோட்டலாக 2000 ருபீஸ் வந்துச்சு. அமேசானில் தான் எடுத்தேன். ஸோ இது என்னோடய ஏஜிவிக்கு தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எதுக்காகன்னா, என்னோடய ஏஜிவி கவர் வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன். ஸோ ரீசெண்டாக 1 வீக் என்னால் அந்த ஹெல்மெட் வந்து சரியாகவே பார்த்துக்க முடியல. ஸோ இப்போ அதுக்காக தான் நான் இதை புக் பண்ணி எடுத்திருக்கேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ரெண்டு திங்ஸ் நான் எப்போவுமே சொல்வேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கேரி பண்ணி போகலாம், எங்கேனாலும் கேரி பண்ணி போகலாம். ஸோ பேக் மாதிரி இருக்குது உங்களுக்கு, செகண்ட் பேக் பேக் மாதிரி. ஸோ நீங்கள் இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுட்டு ஸோ உங்களுக்கு லாக் ஆகிடும். இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு. ஸோ அட்ஜஸ்டபிள் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் டியரபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, கிழியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கிழியுமா கிழியாதான்னு தெரில, கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ண முடியாது. பட் எங்கேயாச்சும் கீழே விழுந்தால் உங்களுக்கு தெரியும். பட்டு அவுட்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னர் போர்ஷனை கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதே போல் அவுட்டர் போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் கிரிப் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு. ஸோ தென் அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? ஸோ இதில் ஆல்ரெடி என்னோடய ஹெல்மெட் நான் வச்சுருக்கேன். பாருங்க, என்னோடய ஹெல்மெட் உள்ளே இருக்குது. என்னோடய ஹெல்மெட் வந்து HVK1. ஸோ இதுதான் என்னோடய ஹெல்மெட். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்னோடய ஐடி கார்டு, பேட்ச், ஸோ மற்ற திங்ஸ் எல்லாம் நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா குஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ குஷனில் கொடுக்கவே இந்த மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது உள்ள, ஸ்மூத்துன்றதை விட சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ இது ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு எனக்கு. இப்போ அவ்வளோ பெரிய ஹெல்மெட் நான் கேரி பண்ணிட்டு போகிறேன், என்கிட்ட இந்த ஏஜிவி இருக்குது. ஸோ சப்போஸ் சில பேர் கோசா யூஸ் பண்ணுவாங்க, சப்போஸ் பிஸ்டா ஜிபிஆர் யூஸ் பண்ணுவாங்க, ஷோ யூஸ் பண்ணுவாங்க, அரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதே நம்ம டைனிசி அது போல் ஒரு கியர்ஸில் எடுத்தனா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 10,000 மேலே வரும். பட் ப்ரொடெக்ஷன் வைஸ் அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு 2000 ருபீஸ்ன்றதுனால நம்மளுக்கு இந்த குவாலிட்டியில் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டான மெட்டீரியல் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பெஸ்ட் கியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து எனக்கு ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டிக்கர்ஸ், நம்ம எங்கே வேணாலும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்னோடய ஐடி கார்டு, பேட்ச் எல்லாமே நான் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஒரு சின்ன பாக்கெட் அப்படி கொடுத்துருக்காங்க. என்னோடய மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் உள்ள ஃபைபர்னால் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் இருக்கிற ரெண்டு ஜிப்புமே ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பில்டிங் வைஸ் ஓகே, நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸும் ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கவலையே இல்லை. இந்த ஹெல்மெட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய பேக்கில் வச்சு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஏன்னா டஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கெல்லாம் படியுது உங்களுக்கு. ஸோ என்ன நம்ம வைக்க போகிறது, நம்ம கீழே தான் வைக்க போகிறோம். ஸோ இது மேலே எந்த கவர் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக டஸ்ட்டு உள்ளே போவோம். ஸோ இதுவே என்கிட்ட இந்த பேக் இருக்குது, இப்போ நான் இதில் வைக்க போகிறேன்னா கண்டிப்பாக எனக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இது நான் எங்கே வேணாலும் கொண்டு போவேன். ஸோ பேக் பேக் மாதிரியும் நான் மாட்டி கொண்டு போவேன். அந்த விஷயத்துலேயும் எனக்கு இது பிரச்சனையே கொடுக்காது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது கேரி பண்ணிட்டு போக, எங்கே வேணாலும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மற்ற திங்ஸ் ஒருவேளை சப்போஸ் சார்ஜர் ஆர் சம் அதர் உங்களுக்கு பர்ஸ் எதனா வைக்கணும்னு தோணும் கூட, ஸோ நம்ம இதுக்குள்ளே இருக்கிற பேக்கெட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்பேஸ் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ ஒரு ஷோயி, ஒரு அராய், பெல் இந்த மாதிரி ஹெல்மெட் கண்டிப்பாக அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ குவாலிட்டியாக வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் வாங்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த இதை வாங்கினோட லிங்க் வந்து நான் என்னோடய யூடியூப் சேனலில் நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு இப்போது இதில் போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதனோடய ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த மந்த்து கம்மிங் மந்தில் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இது ஒரு 30 டேஸ் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான்
என்னால் ஓவரால் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியும். ஸோ டெஃபினட்டாக அதுக்கேற்ற சான்சஸ் நிறையவே கிடைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒன் சைடாக மாட்டிட்டு கூட நீங்கள் கொண்டு போகலாம். அதே போல் ஃபைனல் திங், இது வந்து ரொம்ப சூப்பராக, இதோட மெட்டீரியலும் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்லிக்கலாம். பாருங்கள் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதோட நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ கொண்டு ஒரு அன்பாக்சிங் இருக்குது. ஸோ அது சீக்கிரமாக வரும். பை கைஸ்.